சைமன் ரொம்ப கரெக்டான அனுப்பா சரியான நேரத்துக்கு வந்துட்டேன் ஏன் சார் தாக்குறே இன்னைக்கு சார் நான் சரியான நேரத்துல வந்திருக்கிறேன் என் பேரே லேட் சைமன் நான் எப்ப வந்தானா சார் நீ ஒண்ணும் சொல்ல போறது இல்ல யார் தப்புனாலும் நீ மன்னிச்சிருவியே பேசு மாதிரி எல்லாரும் உனக்கு வேண்டியவங்க சைமன் இந்த ஃபைல் எடுத்துட்டு மேனேஜர் வீட்டுல போய் மேனேஜர் வீட்டுதா சார் ஆபீஸ்ல அவர்கிட்ட வாங்குற பாட்டு பத்தாத ஊட்டாண்ட வேற போய் வாங்கினாங்கறியா வேட்டி கட்டின்னு கத்துவான் சார் அவன் அவரு நேத்தே ஆபீஸ்க்கு வரல சார் அவர் நேத்தே தெரியுமா ஆபீஸ்க்கு வரல கைப்பிடிக்கிற பொண்ணு இல்ல அதுகிட்ட இந்த ஆள் போய் ஒரு மாதிரியா பேசி அதான் சார் பலான சமாச்சாரம் அந்த பொண்ணு கோவம் வந்து கன்னத்துல வச்சா பாருங்க ஒரு அற பல்ல கழிச்சிட்டா சார் எனக்கு ஒரு மாதிரியா போச்சு உனக்கு அப்படியாச்சு கட்டின பொண்ண போய் கழிட்டாட்டேன்னா சார் வேற டாக்டர் பண்ணிருந்தேன் சார் அவன சரி பேசி திக்காத அவர்கிட்ட போய் கை கொண்டு இவன் வீட்டுக்கு எல்லாம் போய் அனுப்புறியா என்ன என்ன செய்யறதுப்பா சம்பளம் வாங்குறோம் நீ ஒருத்தன் தான் ஒழுங்கா சம்பளம் வாங்குற நாங்க எல்லாம் எங்க அட்வான்ஸ் எல்லாம் புடிச்சுட்டு மிச்சத்தை கையில கொடுத்தாங்கன்னா நாளைக்கு தான் நிக்குது சம்பளம் வாங்குற இதாவே இவரை மன்னியும் தாங்கள் செய்வது இன்னதென்று தெரியாமல் செய்கிறார்கள் இவரை மன்னிப்பாயாக ஆமா சைமன் அது என்னன்னு பார்த்துட்டு எந்திரிப்பா நீ செய்யறது சரியா சரியில்லதா சார் கண்ணு முன்னால இந்த குதிரை ஜெயிக்கு சார் கழுதை இது மேல கட்டி இருக்கிறேன் காமதி என பேரப்பாரு பெண்ணு வந்து தூக்கிட்டான் சார் சில்வர் டெக் 5 ரூபாய்க்கு 1400 ரூபாய் கொடுத்துருக்கு சார் நீ ஏன் குதிரை பந்தயத்துக்கு போற ஆபீஸ் சம்பளம் பத்தல இங்கேயாவது அட்ஜஸ்ட் பண்ணலாம் போறா இங்கேயும் கால வருது சார் தப்புன்னு தெரிஞ்சு அதுக்குள்ள போகலாம உள்ள எங்க சார் போனேன் வேறு ஓரம் தான் நின்று விளையாடுறேன் கூட காரச்சிங்களோட தான் என் சங்காசம் எல்லாம் என்ன சார் பண்றது விரலு கலந்த வீக்கம் உங்க மாப்பிள்ளையா நேர தூரமாய் உள்ள போய் விளையாடுறீங்க போன வாரம் கூட நிறைய விட்டுட்டாராம விளையாட சரியில்ல சார் அந்த ஆளுக்கு இந்த பழக்கம் எனக்கு மாத்திரம் இல்ல உங்க மாப்பிள்ளைக்கு இருக்குதுன்னு எனக்கு சுட்டி காட்டுறியா உண்மைதான் சைமன் அவரே என்னால திருத்த முடியல உங்ககிட்ட என்ன பேச்சு ஆமா போய் வேலையை கிடைச்சு போ என்னத்தா இப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க ஆபீஸ்க்கு போக மனசு இல்லையா என்ன சொல்ற என்ன சொல்றேன்னா நீங்க பேங்க்ல வேலை பாக்குறவரு நேரம் தவறாம பேங்க்கு போனீங்கன்னா பேங்க்கும் நல்லா நடக்கும் உங்களுக்கும் பதவி உயர்வு எல்லாம் கிடைக்கும் அத்தான் இப்படி சோம்பேறித்தனமா உட்கார்ந்துட்டு இருக்காம படமடம் எந்திரிங்க பல்ல விளக்குங்க காசையை சாப்பிடுங்க அப்படி கொஞ்ச நேரம் பேப்பர் படுத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா சமையல் ஆயிடும் சாப்பிட்டுட்டு ஜம்முன்னு பேங்க்குக்கு போனோம் இல்ல நேரம் காலம் தெரியாம விளையாடிக்கிட்டு இருக்கிறீங்க தலைக்கு மேல வெள்ளம் போயிட்டு இருக்கு கமலா என்ன சொல்றீங்க தான் ரகுபதிங்கிறது நீங்க தானே ஆமா சுதர்சன் பேங்க்ல என்ன வேலை பாக்குறீங்க கேஷியரா இருக்கு உங்க பொறுப்புல ஒப்படைத்திருந்த பணத்துல 5000 ரூபாய் காணோம்னு உங்க பேங்க்ல இருந்து எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு இது சம்பந்தமா இன்க்வைரி பண்றதுக்கு இன்ஸ்பெக்டர் 10 மணிக்கு உங்களை ஸ்டேஷனுக்கு வர சொல்லியிருக்காரு அப்பா என்ன இந்த போலீஸ்கார் என்னென்னவோ சொல்லிட்டு போறாரு அவர் சொன்னது அத்தனையும் உண்மைதான் கமலா நேற்று பேங்க் முடிஞ்சு கணக்கு சரி கட்டும் போது என்கிட்ட கொடுத்திருந்த பணத்துல 5000 ரூபாய் காணும் அது எப்படி மிஸ் ஆச்சுன்னு எனக்கே தெரியல அந்த பணத்துக்கு நான் தான் ஈடுபட்டதாகணும்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கேன் இன்னைக்கு சாயங்காலம் 4 மணிக்குள்ளார நான் அந்த பணத்தை கட்டியாகும் நீ சொல்லுமா நியாயத்தை 3 மாசமா பாக்கி அப்படியே நின்னா இத்தனை நம்பி போய்க்கிறேன் போய் பெண்ணா ஆவறது கொஞ்சம் பொறுத்துக்கப்பா முதல் தேதி வந்துடுச்சு பெருதாமா மாசம் மாசம் முதல் தேதி வந்துக்குதான் கிதா நான் என் துட்டு தான் வந்த பாடு இல்ல நீ மாட்டுக்கு பொட்டு புண்ணாக்கு வாங்கி ஆகணும் துட்டு வந்தாலும் இந்த இடத்த விட்டு நகருவேன் ஆமா சத்தம் போடாதே இம்மா சத்தம் போட்டாலும் துட்டு வரலையாமா பரவாயில்ல பங்காரு நீ நல்லா சத்தம் போட்டே பேசு ஐயா உள்ளேதா இருந்தீங்களா நீங்க இல்லன்னு நினைச்சுக்கிட்டு நீ சத்தம் போட்டு பேசுறது எந்த தப்பும் இல்ல ஐயா அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்க என் குரல் எப்பவுமே ஒரு மாதிரி பங்காரு தவறு எங்களுடையதான் ஏதோ சில எதிர்பாராத செலவுகள்னால உன் பணத்தை கொடுக்க முடியல கொஞ்சம் பொறுத்துக்க பாக்கிய கொடுத்துறேன் தயவு செய்து கோபிக்காத ஐயா எனக்கு கோபமே வராதுங்க அதுவும் உங்க முன்னாடி பேசுறதுக்கே வராது நான் ஏதோ ஒரு ஞாபகத்துல இங்க வந்து பேசிட்டேன் நீங்க பாக்கி எப்ப வேணாலும் கொடுங்க நான் போயிட்டு வரேங்க அடே என்ன ஆச்சரியம் என்கிட்ட பாம்பு மாதிரி தீருனா உங்களை பார்த்தவன் அப்படியே படிஞ்சு போயிட்டானே தமு உங்க அப்பா உனக்கு வேலைக்கு ஏற்பாடு செய்ய போறாரு ஆமாம் இந்த அப்ளிகேஷன்ல ஒரு கையெழுத்து போடு என்னம்மா
என்னங்க இந்த கொடை இவ்வளவு பழுத்தா போச்சு, இன்னொன்னு வாங்க கூடாதா? மீனாட்சி, 30 வருஷமா இந்த கொடை எங்கிட்ட இருக்கு. இது இருக்கிறவரில் நான் இருந்தா போதும். வணக்கம் 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 வணக்கம். சௌக்கியமா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க. ரொம்ப அவசரமா புறப்பட்டு இருக்கீங்க, நான் வேற குறுக்க வந்துட்டேன். அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, வராமவங்க வந்துருக்கீங்க, அங்க வீட்டுக்குள்ள வாங்க. உட்கார். மீனாட்சி, இதுதான் என்னுடைய மனைவி மீனாட்சி. அப்படியா? வணக்கம் அம்மா. அது என் பையன் ராமு. வெரி குட். இது என்னுடைய பேத்தி. குட் மார்னிங். குட் மார்னிங். பலே பலே. நான் வந்த காரியத்தை சொல்லணுமே. வர வெள்ளிக்கிழமை என் பெண்ணு கல்யாணம். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். ஆபிட் மெரி பங்களால தான் நடக்குது. நீங்க அவசியம் வந்திருந்து குழந்தைய ஆசீர்வாதம் பண்ணணும். அவசியம் வரல. இதுக்கு நீங்க நேர்ல வரணுமா? பத்திரிகை யார்ட்டா கொடுத்து அனுப்பிருக்கலாமே. மத்தவங்களுக்குன்னா கொடுத்து அனுப்பலாம், தபால்ல கூட அனுப்பிச்சு விடலாம். ஆனா ராமலிங்கம் பிள்ளைக்கு நேர வந்து கொடுக்கறதானே முறை. கல்யாணத்துக்கு நீங்க கண்டிப்பா வந்தாங்க. கண்டிப்பா வர்றேன். வந்தது யார் தெரியுமா? பெரிய பணக்காரர், பேங்கர் சண்முகம் பிள்ளைனா இந்த பட்டணத்துல தெரியாதவங்களே கிடையாது. இவ்வளவு பெரிய பணக்காரரும் நம்ம வீடு தேடி வந்துட்டு தான் போறாரு. பால்காரர்ல இருந்து பங்களாக்காரர் வரைக்கும் உங்களை பத்தி உயரவாத்தான் நினைச்சுட்டு இருக்காங்க. ஆனா இங்க நம்ம பொழப்பு, பணம் உண்டா, காசு உண்டா, நிம்மதி உண்டா? மீனாட்சி, அடிக்கடி நிம்மதி இல்ல நிம்மதி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறிய. நீ சொல்ற அந்த நிம்மதி பணங்காசுல அடங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஒண்ணு சொல்றேன் கே, திருவிழ போற ஒருத்தனை கூப்பிட்டு சர்க்கார் கஜானாவை திறந்து உனக்கு வேணுங்கிற அளவுக்கு அதுல இருந்து பணத்தை எடுத்துக்கன்னு சொல்லு. ரெண்டு கையாலையும் பணத்தை அள்ளிக்கிட்டு போய் எண்ணி பார்ப்பான். 1,050 பைசா குறையுதுன்னு வச்சுக்க. அப்ப கூட அந்த 50 பைசா இருந்தா 1,000 ரூபாயாவே இருந்திருக்குமேனு வேதனைப்பட்டிருப்பான். அதே சமயத்துல 50 பைசா ஒரு பிச்சைக்காரனுக்கு போடும். இந்த உலகத்தில் இருக்கிற ஐஸ்வர்யம் அத்தனையும் கிடைச்சதாக நினைச்சு அவன் சந்தோஷப்படுவான். மீனாட்சி, நிம்மதின்றது பணத்துல இல்லை, நம்ம மனசுல தான் இருக்கு. எதுக்கும் சமாதானம் சொல்லிடுவீங்க. போயிட்டு வாங்க. இன்னைக்கு சாயங்காலம் 4 மணிக்கு அப்புறம் நான் மானத்தை இழந்து ஜெயிலுக்கு போகணும், இல்லைன்னா நான் தூக்கு போட்டுக்கிட்டு தொங்கணும். அச்சா, இதை தவிர வேற வழியே இல்லை கமல். ஜெயில், நான் இப்பவே அப்பா கிட்ட போய் என் புருஷன் 5,000 ஆபீஸ்ல பறி கொடுத்துட்டாரு, அதுக்காக நீங்க 5,000 கொடுங்கன்னு கேட்க போறியா? வைத்தி, அப்படியே அவர் கொடுக்கறதா இருந்தாலும் அவர் தான் எங்க போவார் 5,000. அவர்கிட்ட 5,000 காசு கூட இருக்காது. இருக்குதோ இல்லை, இந்த நேரத்துல அப்பாவை தவிர நமக்கு வேற யார் இருக்காங்க? நான் போயிட்டு வந்துடுறேன். உன்னோட ஆசையை நான் ஏன் கிடைக்கும்? போயிட்டு வந்து